அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு வரோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்கள் கண்டினியூஸாக கேட்குற ஒரு கல்லூரி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த கல்லூரிகளில் சேரலாம், என்ன கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சா சேரலாம். கடந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாப் 50 கல்லூரிகள் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜும் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எத்தனை சீட்டு ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ரவுண்டுக்கான தகவல்கள் சொல்ல போகிறேன். செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் வந்து டாப் 50 கல்லூரிகள் மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகள் எடுத்தாங்க செகண்ட் ரவுண்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியோட கோடு 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. மொத்தம் இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா 1330 சீட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 993 மாணவர்கள் இந்த கல்லூரியை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் சீட்ஸில் 74.7% ஆஃப் சீட்ஸுங்கிறது இந்த செகண்ட் ரவுண்டில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது கல்லூரி 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மொத்தம் 1016 சீட்டுங்க. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 662 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட சீட்ஸில் டோட்டலாக 65.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம். மொத்தம் 881 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் அவங்களுக்கு வந்து 614 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.7% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னை. மொத்தம் 986 சீட் அவங்களுக்கு கவுன்சிலிங்க்கு. இல்லை செகண்ட் ரவுண்டில் மட்டும் 534 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.2% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. மொத்தம் 1037 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் 517 சீட் வந்து நிரம்பியிருக்கு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜில் 49.9% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு. மொத்தம் 1107 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு 493 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 44.5% ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. மொத்தம் 975 சீட்டு. இல்லை செகண்ட் ரவுண்டில் மட்டும் அவங்களுக்கு 450 சீட், அதாவது 46.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். மொத்தம் 705 சீட்டு. இல்லை செகண்ட் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு 448 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.5% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். மொத்தம் 686 சீட்டு. 686 சீட்டில் செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 438 சீட், அதாவது 63.8% ஆஃப் சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்கள். அடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 பொள்ளாச்சி கோயம்புத்தூர். மொத்தம் 668 சீட்டு. இல்லை செகண்ட் ரவுண்டில் மட்டும் 389 சீட்டு, அதாவது 58.2% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. மொத்தம் 544 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் மட்டும் 384 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸில் 70.6% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம். மொத்தம் 1042 சீட்டு. அதில் இவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் வந்து 60% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகிருச்சு. இருந்தாலுமே செகண்ட் ரவுண்ட்லேயுமே 382 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 36.7% ஆஃப் சீட்டுங்கிறது வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2608 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். மொத்தம் 632 சீட்டுங்க. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 381 சீட் வந்து இந்த கல்லூரியில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது இவங்களோட டோட்டல் பர்சன்டேஜில் 60.3% ஆஃப் சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது.
அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், மொத்தம் 629 சீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் 381 சீட்டுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 60.6% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெஸ்தாம்பரம், சென்னை, மொத்தம் 527 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 374 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது உங்களோட டோட்டல் பர்சன்டேஜில் 71% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், மொத்தம் 743 சீட்டு. இதில் இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டும் 356 சீட், அதாவது 47.9% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 723 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 355 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49.1% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, மொத்தம் 782 சீட்டு. இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் 351 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 44.9% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, மொத்தம் 486 சீட்டு. இந்த 486 சீட்டில் செகண்ட் ரவுண்டில் மட்டுமே இந்த கல்லூரியை 334 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 68.7% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 599 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் மட்டும் 325 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.3% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 879 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60% சீட்ஸ் ஃபுல்லாகிருச்சு. இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 322 மாணவர்கள், கிட்டத்தட்ட 36.6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 2607 கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க திருச்செங்கோடு நாமக்கல், மொத்தம் 664 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 314 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 47.3% ஆஃப் சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து கல்லூரியோட கோட் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர், மொத்தம் 921 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் மட்டும் 310 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 33.7% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 4960 மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம், மொத்தம் 2 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 308 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களோட 48.7% ஆஃப் சீட்ஸ்க்கு போயிருக்குங்க. அடுத்து 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 439 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 300 சீட்ஸ் போயிருக்கு. இது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் சீட்ஸில் 68.1% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1422 எஸ்ஆர்எம் வல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை, மொத்தம் 519 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் 293 மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 56.5% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 687 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 48% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஒரு 292 சீட்ஸ், மொத்தம் 42.5% சீட்ஸ் செகண்ட் ரவுண்டில் மட்டுமே ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 937 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 64% அரௌண்ட் வந்து சீட்ஸ் ஃபுல்லாகிடுச்சு. செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 285 சீட், அதாவது ஒரு 30% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2723 வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு, மொத்தம் 511 இடங்கள். இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 281 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 55% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, மொத்தம் 422 சீட்டு. இல்லை 277 சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, அதாவது 65.6% ஆஃப் சீட்ஸுங்கிறது இவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது செகண்ட் ரவுண்டில். அடுத்து 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், மொத்தம் 989 சீட்டு. இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் இவங்களுக்கு ஒரு 270 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.3% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2611 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், மொத்தம் 1189 சீட்டு. இல்லை செகண்ட் ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு 268 சீட் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22.5% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 3830 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி,
மொத்தம் 386 சீட்டு. இந்த 386 சீட்டில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 261 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67.6% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1118 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மொத்தம் 383 சீட்டு. இதில் வந்து 260 சீட்டு வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 67.9% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, மொத்தம் 616 சீட்டு. இதில் 260 சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் 42.2% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2 அண்ணாயூனிவர்சிட்டியோட அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏசிடெக் கேம்பஸ் சென்னை, 477 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் 254 இடங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது 53.2% ஆஃப் சீட்ஸ் ஆகும் அவங்களோட சீட்ஸில். அடுத்து 1114 எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மொத்தம் 511 இடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டும் 254 இடங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா 49.7% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 429 சீட்டு. இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அரௌண்ட் 40% ஆஃப் சீட்ஸ் அவங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 253 சீட், அதாவது கிட்டத்தட்ட 60% ஆஃப் சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மொத்தம் 386 சீட்ஸ். அதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 252 இடங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா 65.3% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரம் திருச்சி, மொத்தம் 433 இடங்கள். அதில் செகண்ட் ரவுண்டில் 252 இடங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 58.2% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை, மொத்தம் 365 சீட்ஸ். இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் 246 சீட் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 67.5% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1122 வெல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மொத்தம் 414 சீட்டு. இதில் வந்து செகண்ட் ரவுண்டில் மட்டும் 245 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 59.2% ஆஃப் சீட்ஸ் ஆகும் அவங்களோட டோட்டல் சீட்ஸில். அடுத்து 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கரையாப்பட்டி விருதுநகர் மாவட்டம், மொத்தம் 746 இடங்கள். இதில் செகண்ட் ரவுண்டில் மட்டும் 245 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 32.8% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி, மொத்தம் 452 இடங்கள். இதில் செகண்ட் ரவுண்டில் 244 சீட், அதாவது 54% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், மொத்தம் 403 இடங்கள். இதில் செகண்ட் ரவுண்டில் 242 சீட் ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 60% சீட்ஸ் ஆகும். அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 528 சீட்டு. இதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அரௌண்ட் அவங்களுக்கு 45% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாகிடுச்சுங்க. செகண்ட் ரவுண்ட்லேயும் ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா 240 சீட்டு, ஒரு 45% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மொத்தம் 512 இடங்கள். செகண்ட் ரவுண்டில் 235 சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, அதாவது 46% ஆஃப் சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அடுத்து 2750 கலைஞர் கர்நாடக இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 422 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் மட்டும் 231 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 54.7% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 1237 வேளமாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம், மொத்தம் 398 சீட்டு. செகண்ட் ரவுண்டில் 229 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57.5% ஆஃப் சீட்ஸ் ஆகும். அடுத்து 50வது கல்லூரி 2740 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், மொத்தம் 351 இடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து 229 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்திங்கன்னா 65.2% ஆஃப் சீட்ஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம், அது டிஎன்ஏ 2023-24 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக மாணவர்களால் செகண்ட் ரவுண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 50 கல்லூரிகளோட தகவல்கள், இதுமாதிரி கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகே வித் தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு டிஎன்ஏ 2024 அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.